ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக மூணு அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற முக்கியமான மூணு அப்டேட்ஸ் ஸோ என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் வைஸாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஆகணும். என்ன ஜீரோ டைமண்ட் இருக்குது? ஓமை காட், என் டைமண்ட்ஸில் யாரோ திருடிட்டாங்க. ஓ, ஸோ யாராவது இனிமே நீங்கள் வந்துட்டு என்னென்னா அப்படின்னா, ஸோ ஃப்ரீயாக டைமண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபோர் ஃபன் ஆப்பை யூஸ் பண்ணி பேடிஎம் வழியாக கூகுள் ப்ளே கோடு வாங்கி ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். தேவையில்லாமல் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு 50 ரூபா வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ என்னோடய லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 50 ரூபா குப்புன்னு வந்துடும். ஸோ இன்னொரு 150 ரூபா சேர்த்து நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு எலைட் பாஸோ இல்லை டைமண்ட்ஸோ வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி ஒரு எமோட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த எமோட்டை வந்து ஸ்டோரில் விட போகிறாங்க. ஸோ அந்த எமோட்டை வந்து ஸ்டோரில் விட போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாமல் இருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, பயங்கரமான டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஸோ அந்த டாக் இருந்துச்சு இல்லையா, ரம்மியாடி பணம் இல்லுங்கள், ஓகே டாக் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டாகவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் விட்டாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இதனால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல். ஸோ 7 மணி ஆயிடுச்சு, 6 மணி தான் ஆகுது, ஓகே. ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல், அதனால் ஒர்க் ஆகல. ஸோ காய்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், டாக் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸில் விட போகிறாங்க. ஸோ டைமண்ட்ஸில் எமௌண்ட் வாங்குறதுக்கு தயாராக இருங்க, தயாராக இருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்மரியில் வந்துட்டு ஒரு செம்மையான அப்டேட் விட போகிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கின்னு வரப்போகுது. அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஆப்ரைஸில் தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ண முடியும்னா அதிலையும் யூஸ் பண்ணலாம், இதிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இதில் எதாவது கன் ஸ்கின்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மரியில் வந்து செம்ம பக்கவான கன் ஸ்கின்ஸ், அதாவது அந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கன் ஸ்கின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகேவோட கன்னு ஸ்கின்னு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி டாக்ல டெவிலில் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ MP40 ஸோ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு M1014 வரப்போகுது. ஸோ இதுவும் பிளாக் கலரில் சும்மா டெவில் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா VSS ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு டெவில் கன் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் MP5 வரப்போகுது. ஸோ இந்த 4 கன்னும் பார்த்தீங்கன்னா புதுசாக பிளாக் கலரில் வரப்போகுது. ஸோ இது செகண்ட் அப்டேட். நான் பார்க்க போகிற தேர்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லக்கி ராயில் வந்துட்டு அந்த ட்ரெஸ் இருந்துச்சு இல்லையா, வெனம் ட்ரெஸ் ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு இல்லையா, ஆசிட் வெனம், சாரி இங்கே இருக்க டைமண்ட் ராயில். ஸோ இந்த வெனம் டச் இருந்துச்சு இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக புதுசாக ஒரு வரப்போகுது. ஸோ மாற்ற போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் 1 day 5 hours தான் இருக்குது. ஸோ அது என்ன ட்ரெஸ்ஸுன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கே. ஸோ ஒரு லெஜெண்டரி ட்ரெஸ் தான், இன்ட்ரோவில் இருந்த ட்ரெஸ் தான் அது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்குறது தான் வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்பின்னில் தான் வரப்போது, ஆனால் அநியாய வேலை பண்ணிட்டாங்க. ஸோ 790 டைமண்ட்ஸ்லாம் ரொம்ப மோசம், 300 டைமண்ட் அப்படியே 790 டைமண்ட்ஸாக மாற்றிட்டாங்க, ஏன்னு தெரில. ஸோ இது ஏன் நடந்துச்சுன்னு தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரோஸ் எமௌண்ட்டை யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோவோட இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டடா, பாய் பீஸ், நவீன் இஸ் அவுட், டடா.